வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். நெல்லைப்பாளை மணக்காவலம் பிள்ளை நகர் காமராஜர் தெருவில் அமைந்துள்ள விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாதியப்பட்ட அருள்மிகு தேவி ஸ்ரீ உச்சினிமாகாளியம்பாள் திருக்கோவில் 9வது வருஷாபிஷேகம் கோடை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 27/5/2024 என்று மாலை சொரிமுத்து ஐயனார் கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுத்து சமாதானபுரத்தில் இருந்து வீதி உலா வருதல், பிறகு 7 சிறப்பு ஹோமம், அதனைத் தொடர்ந்து மாக்காப்பு பூஜை மற்றும் சாஸ்தா பிறப்பு. 28/5/2024 என்று காலை 7 தாமிரபரணி ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து சண்முகம் பிள்ளை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலவிநாயகர் கோவிலிலிருந்து பால்குடம் எடுத்து வீதி உலா வருதல், காலை மூலமந்திர ஜபஹோமம், அபிஷேக ஆராதனை மற்றும் மதிய கொடை நடைபெற்றது. மாலை 5 ஆலய வளாகத்தில் பொங்கலிடுதல், இரவு 7 மேல் சப்பர வீதி உலா, இரவு 12 சாமக்கொடை நடைபெற்றது. 29/5/2024 என்று காலை 7 மேல் கரகம் ஊர் சுற்றி 10 மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. மாலை 6 இளைஞரணி சார்பில் இன்னிசை கச்சேரி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை விழா கமிட்டியாளர்கள் இளைஞரணியினர் செய்திருந்தனர்.
உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.